தினேஷ் நாராயணன். இன்னைக்கு வ்ளாக்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஒரு ரெண்டு மூணு சேலஞ்சஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபிளெக்சிபிலிட்டி சேலஞ்சுன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பொசிஷன்ஸ்ல வந்து என்ன சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு. நானும் வந்து வீராப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுல இறங்கினேன். என்ன பிரச்சனைனு பாத்தீங்கன்னா, நான் ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணாம ஸ்ட்ரெச்சிங் ரொட்டீன்ல இல்லாம நான் டைரக்டா அதுல இறங்கிட்டேன். அதனால எனக்கு வந்து இந்த ஷோல்டருக்கு பின்னாடி இருக்க இந்த ரோம்பாய்ட்ஸ், ட்ரெபீஜியஸ் மசில், அப்புறம் இந்த பெக் மசில், இதெல்லாமே ரொம்ப டைட்டா இருந்ததால சரணா அதை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போனதால என் மசில் பயங்கரமா ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. ஒரு இன்ஃப்ளமேஷன் மாதிரி ஒரு மைனர் இன்ஜரின்னு சொல்லலாம். இதனால என்னால வந்து ப்ராப்பரா வந்து ஒரு மூவ் பண்ண முடியல, எந்திரிக்க முடியல, கை ஷேக் பண்ண முடியல. ஸோ என்னோட ட்ரைனிங் வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆச்சு. நேற்று வந்து இப்போ நான் இதுக்காக ஒரு ஃபிசியோதெரபி செஷன் அட்டன் பண்ணேன், ஹெல்த் அண்ட் ஹீல்ன்றவங்க கிட்ட. ஸோ உங்களை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியல உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பாருங்க. ஸோ அவங்க வந்து நேற்று ஒரு செஷன்ல நான் உட்கார வச்சு செஞ்சிட்டாங்க. பண்ணது நல்லது தான் பண்ணாங்க, பட் நான் வந்து என் மசிலை ரொம்ப டைட்டாக வச்சிருந்ததுனால அதுக்கு நான் பயங்கரமாக வந்து அனுபவிக்க வேண்டியதாயிருச்சு. இந்த வ்ளாகோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வெயிட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம், மசில் பில்ட் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து செகண்டரி. நம்ம வந்து முதல்ல சேஃபாக பண்ணணும் எல்லா விஷயத்தையும். அதுக்காக வந்து நம்ம பாடியை வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும், கொஞ்சம் மொபிலிட்டி ட்ரைனிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா நான் எத்தனைலாம் அனுபவிச்சுன்னா அதெல்லாம் நீங்களும் ஒரு நாள் அனுபவிக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய செகண்ட் சிட்டிங் நம்ம இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ன்றது தெரியல, நேரில் போனால் தான் தெரியும். என்ன மாதிரி யாரும் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த வ்ளாக் நான் போடுறேன். ஸ்ட்ரெச்சிங் வந்து யாரெல்லாம் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஸ்ட்ரெச்சிங் ஆக்சுவலாக எல்லாருமே பண்ணணும். வெயிட் ட்ரைனிங் பண்ணுறவங்கன்னு இல்லை, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்கன்னு இல்லை, ஃபிட்டாக இருக்கவங்க அவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஆக்சுவலாக எக்ஸ் பண்ணணும். மெயினாக வந்து இந்த ஐடி பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மார்னிங்லேருந்து ஒரு 8 hours ஷிஃப்ட் கண்டினியூஸாக வந்து உட்காந்துட்டே பண்ணிட்டுருக்காங்க. இடையில வந்து சாப்பிட்றது கூட அதே பிளேஸ்லேயே உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து ஒரு 2 hours ஒன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி மூவ் பண்ணி பாடி வந்து ஸ்ட்ரெச் பண்ணால் வந்து உங்கள் பாடி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஐடி பீப்புள்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து எனக்கு லோ பேக் பெயினாக இருக்குது, நான் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி மூவ் பண்ணி உங்கள் உடம்பை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம். அப்பாயின்மெண்ட் வந்து 1:30 சொன்னாங்க, 1:30 ஆயிடுச்சு. எடுக்கலாம் இந்த பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நாங்கள் ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது ஒரு மசில் ரெக்கு ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் அந்த லிங்க்கில் பார்த்து உங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ட் எடுத்துக்கலாம். வந்து நேற்று அனுப்பிச்சிருக்கேன்.
ப்ரொசீஜர் மாறுங்க. ப்ளஸ் இப்போ அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஹை, மை நேம் ஸ்ரீதேவி அண்ட் மேம் ஃபிசியோ. ஆக்சுவலி இஸ் அ ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஸோ ஜென்ரலி ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு ஜென்ரலி வில் கெட் மோர் இன்ஜுரிஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் ஒன் ஸ்ட்ரெச் ஹி காட் சம் மைன்யூட் ஸ்மால் ஸ்ட்ரெயின் இன் த ஷோல்டர். ஸோ ஃபர் தட் வி டிட் எ ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி. இட்ஸ் ஆக்சுவலி டிபெட்டன் தெரப்பி. So generally what is the procedure means we have to remove the knots in the blood circulation. So once it's removed he will be all right. And next thing we did a cupping, all these things, and acupuncture for improving blood circulation and to remove the stiffness, because stiffness will form and tightness also will be there. So that is the reason we did electrostimulation. That's it. And minute exercise, stretchings and all. Now he is all right. மட்டுமே அவங்க வந்து இன்ஜுரியிலேருந்து கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வ்ளாக் பண்ணுறது. ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாலே எல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் ஆல்மோஸ்ட் 90% ப்ராப்ளம் எல்லாம் ரிகவர் ஆகிடும். ப்ரீ அண்ட் போஸ்ட் ஸ்ட்ரெச்சிங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ். அதுக்கு தான் கிரிக்கெட் பிளேயர்ஸ் பார்த்தா அவங்க கிரவுண்ட் முன்னாடி போகும்போது ஸ்ட்ரெச்சஸ் வார்ம் அப் எல்லாம் பண்ணி தே ஸ்டார்ட் த கிரிக்கெட் பிளேயிங். வாட் எவர் த திங்ஸ் அப்போ யூஸ்வலாக நீங்கள் லைக் எப்படி சொல்கிற ஒரு 6 months லைக் ஃபார்ம் லைக் வர கண்டிஷன் வந்து வித் இன் லைக் 3 months வந்துடும். நீங்கள் எவ்வளோ தான் நியூட்ரிஷன் எடுத்தாலும் லைக் இட்ஸ் ஓன் பார்ட். லைக் நம்ம இந்தியாவில் தான் நம்ம அவ்வளோ பெருசாக இது பண்ணல. அப்ராட்ல பாருங்கள் எல்லா பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 90 kg இருக்காங்க பார்த்து இட்ஸ் லுக்ஸ் லைக் 110-120. நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா மஸ்குலாரிட்டி இருக்கும், வால்யூம்ஸ் தெரியாது. ரீசன் இது கரெக்டான பாயிண்ட் சொன்னார். ஸோ இனிமேல் வந்து மசில் ரெக்கவரிக்கு வந்து ஒரு ப்ராப்பர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோமோ எவ்வளோ நியூட்ரிஷன் கொடுக்குறோமோ. ஸோ மசில் ரெக்கவரி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி இன்ஜுரியிலேருந்து நான் சேஃப் கார்ட் பண்ணிப்போ நான் நம்புறேன். பிளட் கிளென்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ பிளட் சர்க்குலேஷன் ஹையாக இருக்கும். இந்த மாதிரி ஆக்யூபஞ்சர் பண்ணுவோம் அவங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் ஆகும். நீங்கள் 2 hours ஒர்க் அவுட் பண்ணால் 6 hours ஜஸ்ட் 1/2 hour ஒர்க் அவுட் இஸ் இனஃப். யுவர் மசில் வில் பம்ப் லைக் க்ரோ லைக் எனி திங். அதுக்கு 4-5 hours ஒர்க் அவுட் கூட தேவை. நீங்கள் 1 hour ஒர்க் அவுட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 hours. ஸோ என்னோடய ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ முடிஞ்சது. இது வந்து என்னோடய செகண்ட் சிட்டிங். நேற்று ஃபஸ்ட் சிட்டிங் வந்து என்ன பண்ணாங்கன்னா மசிலோட ஸ்டிஃப்னஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் நேற்று மறுபடியும் வந்து மசில் நீட்லிங் பண்ணாங்க. திரும்பி இன்னைக்கு செகண்ட் சிட்டிங்கில் வெறும் மசில் நீட்லிங் மட்டும் பண்ணாங்க. அப்புறம் மசில் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி விட்டாங்க. நேற்றுலாம் வந்து பெயின் ரொம்ப சிவியராக இருந்துச்சு. திரும்பி போகிறப்ப கூட 30-20% ஆஃப் த பெயின் வந்து அப்படியே தான் இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் சரியாயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நான் என்னோடய ட்ரைனிங் ரொட்டீனுக்குள்ளே நான் திரும்பி போவேன் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரெச் பண்ணி ஆரம்பிங்க. ஸோ ஸ்ட்ரெச்சிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து யாரும் மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வ்ளாகில் வந்து ஸோ அந்த வ்ளாக் பண்ணுன்னா முதல்ல எனக்கு வந்து சரியாகணும். ஸோ சரியானோடனே நான் இன்னொரு வ்ளாகில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை.